இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 20 நாள். இயேசுவின் திரு இருதயம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரிகை. குடும்பங்களின் வாழ்வை புனிதப்படுத்தவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கிறிஸ்தவ குடும்பங்களில் விளங்க வேண்டிய புண்ணியங்களை கடைபிடிக்க படிப்பிக்கவும் திவ்ய இயேசு தமது வாழ்நாளில் 30 நசரேத்தூரில் செலவழிக்க கருணை புரிந்தார். தாய் தந்தையருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை கீழ்ப்படிதலை காண்பியாத பிள்ளைகள் பேரில் மிகவும் கண்டிப்பான தண்டனையிட்டிருப்பதை மோசே என்கிற இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொடுத்தருளிய பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் தந்தையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மட்டில் செலுத்த வேண்டிய கடமைகளை கவனியாமல் விட்ட பெற்றோர்களுக்கு இதே விதமாய் பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துநாதர் அதே கடமைகளை உறுதிப்படுத்தி தண்டனையின் பயத்தால் அல்ல அன்பால் அவைகளை நிறைவேற்ற கற்பித்தார். இயேசுவின் திரு இருதயத்துக்கு பல குடும்பங்கள் தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருப்பதால் நசரேத்து வீட்டில் விளங்கின பக்தியும் புண்ணியமும் இந்த வீடுகளில் விளங்க குடும்பத்தார் தங்களாலான முயற்சி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமது பிதா மட்டிலும் மரியன்னை சூசையப்பர் மட்டிலும் திவ்ய இயேசுவிடத்தில் பக்தி பற்றுதலும் மரியாதை கீழ்ப்படிதலும் பூரணமாய் விளங்கினது. தமது கடமைகளை நிறைவேற்ற அவர் கொண்டிருந்த ஆவலை புகழ்ந்து பாராட்டி நசரேத்தூரில் அவர் நடத்தின வாழ்வை அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற 3 வார்த்தைகளில் விவிலியம் அடக்கியிருக்கிறது. தமது வெளியரங்க வாழ்வில் திவ்ய இயேசுவின் பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவ சட்டத்தையும் புண்ணிய அனுசரிப்பையும் அவர்களுக்கு படிப்பித்தார். அவர்களுக்கு துர்மாதிரிகையாயிருந்து அவர்களை கெடுப்பவர்கள் பேரில் வெகு கண்டிப்பான தண்டனையால் பயம் வருவித்து அவர்களுடைய மாசற்றத்தனத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார். இவ்விதமாய் பிள்ளைகளுடைய ஆத்மத்தில் பக்தியையும் கிறிஸ்தவ புண்ணியங்களையும் எப்படி வளர்ப்பதென்றும் அவர்கள் பேரில் கவனமாயிருந்து தீய தோழர்களின் பாவ சமயங்களிலிருந்து அவர்களுடைய பரிசுத்தனத்தை எப்படி காப்பாற்றுவதென்றும் நமது ஆண்டவர் தாய் தந்தையர்களுக்கு படிப்பித்தார். திரு குடும்பமானது சொத்து சுகத்தையோ மகிமை பெருமையோ அனுபவிக்கவில்லை. ஆனால் ஜபத்தையும் பக்தியையும் மாசற்றத்தனத்தையும் பிறர் அன்பையும் இவைகளால் உண்டாகும் பாக்கியத்தையுமே கனமாக எண்ணி மதித்தது. கடவுள் அந்த வீட்டுக்கு எஜமானும் அரசருமாயிருந்தார். சிந்தனை வாக்கு செயல்கள் எல்லாம் சர்வீஸ்வரன் பாரிசமாயிருந்தன. அவர்களுடைய இருதயங்களில் உருக்கமான பக்தி குடிகொண்டு இருந்தது. தாய் தந்தையரே, உங்கள் குடும்பத்துக்கு அரசராக இயேசு கிறிஸ்துவை ஸ்தாபித்து உங்கள் வீட்டின் உண்மையான அரசராக அவர் அரசாளும்படி மிக்க கவனம் செலுத்துங்கள். காலையில் எழுந்ததும் சிலுவை வரைந்து உங்கள் இருதயத்தை இயேசுவின் திரிருதய பக்கமாய் எழுப்பி உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணும் பொருட்டு இந்த புது நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அறிந்திருப்பதே உங்களுடைய முதல் கடமையாய் இருக்க வேண்டும். உங்கள் செயல்களால் மோட்சத்தில் சம்பாவனையும் ஆண்டவருக்கு மகிமை புகழும் உண்டாகும்படியாக உங்கள் அலுவல்களையெல்லாம் இயேசுவின் திரிருதய கருத்துகளோடு ஒன்றித்து ஒப்பு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் கடைசி நாளாய் இருக்கலாம். ஆதலால்
பக்தியாலும் ஜபத்தாலும் நற்செயல்களாலும் ஒவ்வொரு நாளையும் புனிதப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மட்டில் நீங்கள் மிக கவலை கொண்டு அவர்கள் அதிகாலையில் எழுந்ததும் இருதயத்தை இயேசு மரியாயின் பக்கமாய் எழுப்பி ஒரு சிறு ஜபமாகிலும் ஜபிக்க கற்றுக் கொடுங்கள். பகற்பொழுதில் அவர்கள் தங்கள் வேத கடமைகளை சரியாய் நிறைவேற்றி தீய சகவாசத்தை விட்டு விலகி பாவமில்லாத பாதையில் நடக்க கவனமாக இருங்கள். மாலையானபின் குடும்பத்திலுள்ள சகலரும் ஒன்றித்து இந்த இரவில் உங்களை யாதொரு ஆபத்தில்லாமல் காப்பாற்றும் பொருட்டு இயேசுவையும் மரியன்னையையும் நோக்கி வேண்டிக்கொண்டு நீங்கள் செய்த பாவங்களுக்கு மனமருந்தி பொருத்தலடைந்து நல்ல தீர்மானத்தோடு இயேசுவின் திரிருதய ஆதரவிலும் மரியன்னையின் அடைக்கலத்திலும் தூங்க செல்லுங்கள். உணவுக்கு முன்னும் பின்னும் பெற்றோர்கள் பக்தியோடு சிலுவை வரைந்து கொண்டு தாங்கள் உண்ணப்போகிற உணவை திவ்ய இயேசு ஆசீர்வதிக்கும்படி கேட்பார்களாக. இதை பார்க்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் செய்யும் ஜபத்தோடு தங்கள் ஜபத்தையும் ஒன்றித்து பக்தியில் வளருவார்கள். தேவாலயத்தில் நடைபெறும் வேத சடங்குகளுக்கு மரியன்னையும் சூசையப்பரும் போக தவற மாட்டார்கள். திவ்ய குழந்தை இயேசுவையும் தங்களோடு அழைத்து செல்வார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களிலுள்ள பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியின் முன் மாதிரிகையாய் இருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் தங்கள் பிள்ளைகளோடு கோவிலுக்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுக்கட்டும். தாய் தந்தையர் ஜபம் பண்ணாமலும் பக்தி இல்லாமலும் தேவ நற்கருணை வாங்காமலும் திருப்பலியில் பங்கு கொள்ளாமலும் இருப்பதை காண்கிற பிள்ளைகள் எப்படி பக்தியாயிருக்கக்கூடும்? தாய் தந்தையரிடம் காணப்படும் இந்த துர்மாதிரிகை பிள்ளைகளிடத்தில் நன்றாய் பதிந்து பக்திக்கு பதில் அசட்டைத்தனம் குடும்பத்தில் குடியிருக்கும். குடும்பத்தினருடைய நிர்பாக்கியத்துக்கும் தீமைகளுக்கும் இதுவே அஸ்திவாரம். ஒரு பங்கில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தலைவனான தகப்பன் தன் வேத கடமைகளை நிறைவேற்றாமலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்காமலும் அசட்டைத்தனமாய் நடந்து வந்தான். பெற்ற தாய் மட்டும் தன் பிள்ளைகளோடு திருப்பலிக்கு போவாள். ஒரு நாள் இப்படி கோவிலுக்கு போகும்போது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தாயை நோக்கி, அம்மா, நான் வளர்ந்து பெரியவனான பிறகு என் தகப்பனார் செய்வதைப் போல நானும் திருப்பலிக்கு போகாமல் இருக்கலாமா என்றான். தகப்பனுடைய துர்மாதிரிகையால் பிள்ளைக்கு நேரிடும் பெரிய ஆபத்தை பாருங்கள். வேதத்துக்கு அடுத்த கடமைகளை ஒரு குடும்பம் பிரமாணிக்கமாய் கடைபிடிக்கும் போது திவ்ய இயேசு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அது பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாய் இருக்கிறது. எந்த குடும்பத்தில் பக்தி இல்லையோ அங்கே ஒரு புண்ணியமும் இல்லை. அதற்கு பதிலாய் சமாதானமின்மை, கீழ்ப்படியாமை, துர்மாதிரிகை விளைகிறது. பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு மரியாதை செய்யாத தாய் தந்தையை பார்க்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மரியாதை குறைவாய் நடந்தால் அதனால் ஆச்சரியப்படுவார் உண்டோ? பெற்றோர்களே, தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பில்லாமலும் இருப்பதை பிள்ளைகள் பார்த்தால் அப்பிள்ளைகள் எப்படி தங்கள் தாய் தந்தையர் பேரில் அன்பு பற்றுதலுள்ளவராய் இருப்பார்கள்? பெற்றோர்களே, தேவ கட்டளைகளை மீறி நடப்பதாக பிள்ளைகள் அறிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நடப்பதை பற்றி ஆச்சரியப்பட இடமேது? அதற்கு விரோதமாய் தாய் தந்தையர் பக்தி, கற்பு, ஒழுக்கம் முதலிய கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு மாதிரிகையாய் இருந்து தங்கள் பிள்ளைகளுடைய மாசற்ற தனத்தை காப்பாற்றி கிறிஸ்தவ படிப்பினையில் அவர்களை வளர்க்க கவலை கொண்டால் இயேசுவின் திரு இருதயமானது இத்தகைய குடும்பங்களுக்கு தமது அருட்கொடைகளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அக்குடும்பத்தை பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாக மாற்றும். இயேசுவைப் போல ஞானத்திலும் புண்ணியத்திலும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகள்
வளருவார்கள். தங்கள் பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று அவர்களை மதித்து அன்பு செய்வார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை செய்வார்கள். கடைசியாய் இவர்களே தங்கள் பெற்றோருக்கு ஆறுதலும் மகிமையும் பாக்கியமாய் இருப்பார்கள். தாய் தந்தையரே, நீங்கள் உங்கள் மகனுக்கு பெண் பார்க்கும்போது அல்லது மகளுக்கு கணவன் பார்க்கும்போது முக்கியமாய் கவனிக்க வேண்டியதென்ன? செல்வமும் மற்ற வெளி குணங்களும் அல்ல, புண்ணியத்தையும் பக்தியும்தான் கவனிக்க வேண்டியது. செல்வமும் வெளி குணங்களும் கூடிய சீக்கிரம் அழிந்து போகும். பக்தியும் புண்ணியமும் தான் நிலைத்திருக்கும். அவைகளே குடும்பத்துக்கு பாக்கியத்தை விளைவிக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் அல்லது கணவன் பார்க்கிற போது பணத்தையே மட்டும் பார்த்து தீர்மானம் பண்ணுகிற குருட்டுத்தனமான தாய் தந்தையரே பின்பற்றாதிருக்க கடவோம். பல திருமணங்களின் முறிவுக்கு இதுவே காரணம். குறுப்பட்டத்துக்கு அல்லது துறவர நிலைக்கு ஆண்டவர் தங்கள் பிள்ளைகளை அழைக்கிறதாக கிறிஸ்தவ தாய் தந்தையர் அறிந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கு முதல் எஜமானாகிய ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவர்கள் தடை செய்ய ஒருபோதும் துணிய மாட்டார்கள். தங்களை விட அதிக சொந்தமான தங்கள் பிள்ளைகளை தேவ ஊழியத்துக்கு கையளிக்க தடை செய்வது பிள்ளைகளுடைய நிர்பாக்கியத்துக்கும் குடும்பத்தில் தேவ கோபத்திற்கும் காரணமாயிருக்கும். சுபாவ பற்றுதலானது எவ்வளவுதான் போராடினாலும் தங்கள் பிள்ளைகளில் ஒன்றை இறை ஊழியத்திற்கு கொடுப்பது எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று இயேசுவின் திரியரதே பக்தர்கள் எண்ணுவார்கள். இந்த காணிக்கையால் இம்மையில் இயேசுவின் திரியிருதய விசேஷ ஆசீர்வாதத்தையும் மறுமையில் தங்கள் பிள்ளைகளோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனையையும் பெற்றுக்கொள்வார்கள். வரலாறு. பிரான்ஸ் நாட்டு மார்சே பட்டணத்தில் மேதக ஆயர் பெல்லுன்ஸ் என்னும் ஆயர் காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் உண்டாகி பலர் நாள்தோறும் சாகும்படி நேரிட்டது. மரியன்னையின் சபை மடத்தில் தன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திரியிருதய பக்தியை அதிகரிக்க செய்யும்படி முயற்சி செய்த ஒரு பக்தி உள்ள அருள் சகோதரி இருந்தாள். இவளது முயற்சியால் இயேசுவின் திரியிருதய படத்தை ஓர் தூய வெள்ளை துணியில் வரைந்து இயேசுவின் திரியிருதயம் என்னோடு இருக்கிறது போ என்கிற வார்த்தைகளை படத்தை சுற்றி எழுதினார். இதே சாயலான படங்கள் பல வரைந்து பட்டணமெங்கும் ஸ்தாபிக்கவே கொள்ளை நோயின் அகோரம் தணிய ஆரம்பித்தது. என்றாலும் நோய் இன்னும் முற்றிலும் பட்டணத்தை விட்டு விலகாததால் மேற் சொன்ன பக்தியுள்ள ஆயர் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். நவம்பர் 1 சகல புனிதர்கள் திருநாளன்று தமது ஆளுகை குருக்களும் விசுவாசிகளும் பட்டணத்தில் பிரதான இடத்தில் கூடும்படி செய்து இயேசுவின் திரு இருதய திருநாளை வருடா வருடம் வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதாக அங்கு கூடியிருந்த அனைவர் பேராலும் மேதக ஆயர் இயேசுவின் திரியிருதயத்துக்கு வார்த்தை பாடு கொடுத்தார். தவிர மனிதர் செய்த சகல பாவாக்கிரமங்களுக்கு பரிகார முயற்சியையும் வாசித்து தமது மெட்ராசனத்தை முழுதும் இயேசுவின் திரியிருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்திலே கொள்ளை நோய் பட்டணத்தை விட்டு விலகிவிட்டது. சிந்தனை. உன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவின் திரியிருதயத்தை அன்பு செய்து அவருடைய மகிமை ஸ்தோத்திரத்துக்காக உன்னை முழுதும் செலவழிக்க அத்திரு இருதயத்துக்கு காலையில் உன் செயல்களையும் நீ படும் இன்பத் துன்பங்களையும் ஒப்புக்கொடு. இயேசுவின் திரியிருதய கருத்துக்கு விரோதமான எதையும் வெறுத்து தள்ளி நீ செய்கிற சகலத்தையும் அத்திரு இருதயத்தின் கருத்தோடு ஒன்றித்து செய். இரவில் தூங்க செல்லும் முன் ஒன்றுபடுத்து. உன் ஒவ்வொரு அசைவையும் அத்தனை அன்பு முயற்சிகளாகவும் உறுத்தல் முயற்சிகளாகவும் இயேசுவின் திரியிருதயத்துக்கு ஒப்புக்கொடு. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுதான் அவரிடத்தில் அவரோடு நான் வேலை செய்கிறேன், வருத்தப்படுகிறேன், அன்பு செய்கிறேன் என்று
உண்மையாக சொல்லக்கூடுமாகில் நமது பாக்கியமே பாக்கியம், தாழ்ச்சியும் சாந்த குணமும் விளங்கும். அன்புக்குரிய இயேசுவின் திருஹிருதய மாதிரிகையாக உன் வாழ்வை சீர்திருத்த பிரயாசப்படு. ஜபம். இயேசுவின் இனிய திருஹிருதயமே, நான் உம்மை அதிகம் அதிகமாய் அன்பு செய்ய அருள் தாரும். ஆமீன். இப்போது அனைவரும் இணைந்து திருஹிருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரல் ஒளியாய் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய அன்பே உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே,
எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். இருதய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திருஇருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும், உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, ஏலியன் என்னையே உமக்கு கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாதகாணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்திற்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதிமாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணப்ப தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணியிருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரி செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோளும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவர் தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும்
உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்த சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்த சாந்தினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சிநேக அக்னி சுவாலித்தெறியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைவு பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேட்ட பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி.
எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய ரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாவிகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருநாம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவனுடைய இருதயத்திலிருந்து உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேர்வளங்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்க போகிறேன். தயாள சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப்போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கி தட்டி கேட்க போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவனுடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஒன்றுகோல் நீரே. தேவனிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருளீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவனே சித்தம் வைத்தாலே போதும் என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவனுடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாழ்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவனீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரே தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவனுடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தில் மட்டும் தேவரே என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகேத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும்.
நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.